இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று யோவான் நற்செய்தியிலே நமக்கு 14:27 வந்திருக்கிற சிந்தனைக்கான பகுதியில், நான் என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய அமைதி, இயேசு சொல்கிறார். அவருடைய அமைதி என்ன? அமைதி என்பது என்ன? 10:34 மத்தேய நற்செய்தியிலே, அதே போல லூக்கா நற்செய்தி 12:51, இவைகளிலெல்லாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு குறிப்பிடுகிறார், நான் இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வரவில்லை, வாளை கொண்டு வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன். அன்பானவர்களே, இயேசு தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்றது அல்ல. உலகத்திலே நமக்கு அமைதியை தருவது பொருளாதாரம், உடல் இன்பம், உலக இன்பங்கள், இந்த இவைகளெல்லாம் அமைதி அல்ல. இவைகளெல்லாம் சந்தோஷத்தை தருகிறது. அது இந்த உலகை சார்ந்தது, அது அழிந்து போகக்கூடியது, தற்காலிகமானது. இயேசு கொடுக்கின்ற அமைதி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாது, நம்பிக்கையில் இலக்கை நோக்கிய பயணத்தில் உறுதியோடு இருப்பது, பயணிப்பது. எவ்வளவு இடரல்கள் வந்தாலும் கொண்ட லட்சியத்தை மனதிலே கொண்டு இலக்காகிய இயேசுவை நோக்கி பயணிப்பது, சாட்சி பகர்வது, அதற்காக உயிரை கொடுப்பது, எவ்வளவு இழப்புகளையும் ஏற்றுக்கொள்வது. ஆண்டவர் சொல்லுகிறார் 10:34 மத்தேய நற்செய்தியிலே, அமைதியை கொண்டு வரவில்லை, பிரிவை உண்டாக்க வந்தேன். தகப்பன் மகனுக்கு எதிராக, தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகள், அது குறிப்பிடுகின்ற உண்மை கருத்து என்ன என்றால், அவர்கள் எதிராக இருப்பது அல்ல, உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம், அன்பின் பக்கம், அதாவது இயேசுவின் பக்கம் அவர்கள் இருக்கும் பொழுது, இயேசுவினுக்கு எதிராக அவர்களுக்கு உரியவர்களே இருப்பார்கள். கணவன், மனைவி, தாய், மாமியார் போன்ற உடன்பிறப்புகள் போன்ற தங்களுக்கு உரியவர்களே எதிராக நிற்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகம் பல நிலைகளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. கொள்ளையடிக்கிறது, அராஜகம் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணுறது, இவைகளை இந்த உலகம் சாதாரண, இட் ஹாஸ் பிகம் அ கல்ச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், கல்ச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இயேசுவனுடைய வழி, அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வழி உலகத்திற்கு எதிராக அமைந்துள்ளது. இந்த கண்கள் காண இச்சிப்பது, உடல் இச்சிப்பது, செல்வ செருக்கு கொள்வது, இவைகளெல்லாம் உலகிலிருந்து, பூமியிலிருந்து வருகிறது, அழிந்து போகும். 2:16 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கொடுக்கின்ற அமைதிதான் நிலை வாழ்வை கொடுக்கும். பேர் இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து வாக்களிக்கின்ற அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மிகுந்த தாட்சியோடு உங்களிடம் அன்றாடி கேட்கிறோம். துன்பங்கள் வரலாம், இடரல்கள் ஏற்படலாம், ஆண்டவரை எதிர்பார்த்த நன்மைகள், ஆதாயங்கள் கிடைக்காமல் போகலாம். இயேசு தருகின்ற அமைதி மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரமாயிருக்கும். அந்த அமைதி எங்களுக்கு தாருமாண்டவரே, அதை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை உடைய தூய ஆவியினால் வழி நடத்தும் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.